பாதுகா பட்டாபிஷேகம், பாதுகையின் பெருமை, இவைகளையெல்லாம் பார்த்தோம். இனி ஆரண்யகாண்டத்திற்கு நாம் செல்லப்படுகிறோம். கம்பன் ஒவ்வொரு காண்டத்திலேயும் ஆரம்பத்திலே ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் பாடியிருக்கிறார். வைணவ தத்துவத்தை அந்த பாடல்களிலே நிலைநிறுத்தி இருக்கிறார். நமது சம்பிரதாயம் வேதத்தை ஒப்புக்கொள்ளுகிறது. எம்பெருமான் நம்மிலே இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொள்வதோடு கூட பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு என்ற பேதம் இருக்கிறது அல்லவா, அதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். இதை கம்பன் அப்படியே எழுதுகிறான். பேதியாது நிமிர் பேத உருவம் பிறகுகளா ஓதி ஓதி உணரும் தோறும் உணர்ச்சி உதவும் வேதம் வேதியர் விரிஞர் முதலோர் தெரிகிறார் ஆதி தேவர் அவர் எம் அறிவினுக்கு அறிவரோ. அவன் நம்மை விட்டு பிரியாமல் இருக்கிறான், நம்முள்ளேயே இருக்கிறான். ஆகவே பேதியாது நம்முள்ளேயே இருக்கிறான். ஆனால் நிமிர் வேதம் விருவங்களிலே மாற்றம், அது மட்டுமல்ல ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்ற வேறுபாடு. ஜீவாத்மா பரமாத்மாவை சரணாகதி பண்ணுகிறான் என்ற உட்கருத்து. ஓதி ஓதி உணரும் தோறும் உணர்ச்சி உதவும், திரும்ப திரும்ப அவன் பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பானே யாரால் ஒருவன், அவனுக்கு பக்தியானது தலை கட்டும். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், சாஸ்திரம் வேண்டாம், வேதம் வேண்டாம், முடியாது நம்மால. வேண்டாம் சொன்னா வேண்டாம் அர்த்தம் இல்லை, நம்மால முடியாது. அத்தியனம் பண்ண முடியாது, வேள்வி பண்ண முடியாது, தபஸ் பண்ண முடியாது. நம்ம காத்தால இருந்தோம்னா அன்றாலும் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கே அவகாசம் போறாது. இப்ப போய் நம்ம அதெல்லாம் பண்ண முடியுமா? அதனால ஒரே ஒரு வழி, அது என்னன்னா பகவன் நாமாவை சொல்லலாம். அதுக்கு ஒன்றும் தடையே கிடையாது, எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம். எனவே ஒவ்வொரு முறையும் பகவான் நாமாவை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் எண்ணுகிறீர்களோ இல்லையோ அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ரெண்டு அர்த்தம் இருக்கு, அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறார். எத்தனை முறை நாம் சொன்னோம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அவன் பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் நம்மை அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆகவே நம்மால் அவன் பெயரை சொல்ல முடியும். சொல்லும் பொழுதெல்லாம் உணர்ச்சி உதவும். அவனை யார் யார் தேடினா வேதம் தேடுகிறது. வேதம் வேதியர் வேதம் தெரிந்தவர்கள் விரிஞ்சன் பிரம்மா அவர்களெல்லாம் இன்னமும் வாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாத அந்த பிரம்மம் அவன் பெயரை சொல்லுகின்றவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறது. அவர்கள் பிரம்மத்தை தேடி அலைகிறார்கள், பிரம்மம் நம்மை தேடி வருகிறது. நாம் பிரம்மத்தின் பெயரை சொல்லும் பொழுது ஆதி தேவர் ஏகா ஏகோவை நாராயணா அவன்தான் ஆதி முழு முதல் கடவுள் பரம்பொருள் அவன் நம் அறிவினுக்கு அறிவரோ. நம்ம முத்தாலியா இருக்குமே, திறமை உள்ளவனா இருக்குமே, ஆற்றல் உள்ளவனா இருக்குமே, யார் காரணம்னா இந்த ஆற்றல்கள் அனைத்திற்கும் தலைவனாயிருப்பவன் சர்வேஸ்வரன் தான். அவனுடைய சங்கல்பம் தான் நமது அறிவு, அவன்தான் நம்மளை பேச வைக்கிறான், அவன்தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறான், அவன்தான் நமக்கு தமிழா இருந்தாலும் வடமொழியா இருந்தாலும் புரிஞ்சுக்கிற ஆற்றலை கொடுக்கிறான். அவன் இல்லைன்னா நாம இல்லை. கம்பன் எழுதுறான், நம் அறிவனுக்கு அறிவரோ. எவர் பாண்டித்யம் ஏமி நடிச்சுறா நல்ல அறிவியார் சங்கிருந்த சத்தியமே ஆக்கிய மீறலுக்கு சாமர்த்திய முதல் தான் சொல்லுவார். எவனுடைய பாண்டித்யம் என்னடா பண்ணும், சத்தியமா இருக்கிற பகவானுடைய சங்கல்பம் இருக்கிறதா, அதை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சுவாமி தேசிகன் சங்கல்ப ஏவ பவதா, என் யோக்கியதை வச்சுட்டு நான் உங்ககிட்ட வரல, எனக்கு ஒரு யோக்கியதை கிடையாது.
எங்கிட்ட வந்து அது இருக்கா இது இருக்கான்னு கேட்காத. உன்னுடைய கருணையை நம்பிதான் நான் வந்திருக்கேன், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அப்படி நம் அறிவுக்கு அறிவாக இருக்கின்றது எம்பெருமானை சேவித்து ஆரணிவாளத்திற்கு வருகிறோம். எம்பெருமான் ராமன் பரதாழ்வானுக்கு விடை கொடுத்து விட்டு அந்த இடத்திலேயே சிங்கிவேதத்திலேயே இருப்பது அவ்வளவு சிறந்ததாகாது. ஏனென்றால் அயோத்திக்கு அருகாமையில் இருப்பதால் அடிக்கடி மக்கள் வரக்கூடும், தொல்லை ஏற்படக்கூடும், எனவே நாம் காத்திட்டு செல்ல வேண்டும் என்று எம்மிதமாக அங்கிருந்து கிளம்புகிறார். முதல்ல ஒரு காட்டுக்கு வரார். அங்கே இருக்கிற முனிவர்கள் எல்லாம், பா இது பயங்கரமான ஒரு காடு, இது கரண் என்பவருக்கு சொந்தமான பகுதி, இங்கே வாழ்றதே கஷ்டம், நாங்கள் திடீர்னு தபம் பண்ணோம்னு நினைச்சிட்டுருவோம், பார்த்தா அக்கிரி அழிஞ்சு போயிடும், எங்கள் தபத்தை கெடுக்கிறதுக்கு யாகத்தை கெடுக்கிறதுக்குன்ட்டு அவன் இருக்கான். ஆகையினால நீ இங்கே இருக்கிறத விட நம்ம கொஞ்சம் தள்ளிப்போ, அத்திரையினுடைய ஆசிரமத்துக்கு செல் என்று அங்கே இருந்த முனிவர்கள் சொன்னார்கள். அத்திரையுடைய ஆசிரமத்துக்கு வந்து ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆகியவர்கள் அவர்கள் ஆசிரமத்துக்கு வந்து அவர்கள் வணங்கினார்கள். பெரியவர்களை வணங்குதல் என்பது ஒரு சம்பிரதாயம். பெரியவர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது ஆத்மாவிலே பெரியது சிறியது என்பது கிடையாது, அவரை பெரியவர் என்று எப்படி சொல்லுகிறோம் என்று ஒரு கேள்வி எழும். அதற்கு பதில், இத்தனை நாட்கள் இந்த சரீரத்தில் நீ இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் கட்டளையிட அத்தனை வருட காலங்கள் அந்த ஆத்மா அந்த சரீரத்திலே இருந்திருக்கிறது. இந்த சரீரம் என்கின்ற வீடு இருக்கிறதே, அதற்கு 9 வாசல்கள் இருக்கிறது, எல்லா வாசல்களும் திறந்தே இருக்கின்றன, ஒரு வாசலுக்கும் கதவு கிடையாது. உள்ளே இருக்கின்ற ஆத்மா வெளியிலே போக வேண்டும் என்று நினைத்தால் எந்த வாசல் வழியாகவும் எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் இத்தனை நாட்கள் நீ இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் சங்கல்பித்ததற்கு ஏற்ப 80 ஆண்டுகள் அந்த சரீரத்துக்குள் அந்த ஆத்மா சத்தியத்தை காப்பாற்ற இருந்திருக்கிறான். எனவே அவர் பெரியவர். ஆத்மாவளை பெரியவன் சொல்லல, எம்பெருமானுடைய சங்கல்ப பிரகாரம் இந்த சரீரத்திலே இத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் என்ற சங்கல்பத்திற்கு ஏற்ப அத்தனை நாட்கள் அந்த சரீரத்தில் அந்த ஆத்மா தங்கியிருந்த காரணத்தினால் அந்த ஆத்மா தங்கியிருந்த அவர் பெரியவராகிறார். பெரியவர்னா அப்படிதான் அர்த்தம் பண்ணணும். பெரியவர்களை எல்லாம் வணங்க வேண்டும். இப்படி ராமன் வணங்கினான். தம்ஜாபி பகவான் அத்ரிஹி உத்ரவதே பத்யபத்யதாம். அத்ரி முனிவர் சக்கரவர்த்தி திருமகன் ராமனை ஒரு தகப்பனார் தன்னுடைய குழந்தையை எப்படி கழிவு கொண்டு ஆசீர்வதிப்பாரோ அப்படி கழிவு கொண்டு ஆசீர்வாதம் பண்ணினார். எம்பெருமானத்தில் இருக்கிற வாத்சல்யம், ராமனுடைய பணிவு, இதை பார்த்து மகிழ்ந்து சர்வேஸ்வரா மனிதனாக வாழ்ந்து காட்டுகிறேன் என்று வந்துவிட்ட காரணத்தினால் மனிதர்கள் பெரியவர்களை வணங்க வேண்டும் என்ற நடைமுறையை நடைமுறைப்படுத்த மிக பெரியவனான நீ என் காலில் விழுந்து கிடக்கிறாய் என்று கிடக்கும் பொழுது உன்னை மகனாக நினைக்கிறேன் என்று புத்திர வாத்சல்யம் காட்டுவது போல் தழுவி கொண்டான். இப்ப ராமா என்னை சேவிச்சது போலாது, உள்ள ஒருத்தர் இருக்கா அவளை நீங்க சேவிக்கணும், அவளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும். அனுசுயான் பேர் அவளுக்கு. அனுசூயாம் மகாபாதாம். அனசூயை பொறாமை இல்லாதவன், அசூயைனா பொறாமை, அனசூயைனா பொறாமை இல்லாதவள். அவள் நீங்க பார்க்கணும், தாபசேம் தர்மசாரினேம். பெண்களிலே தபஸ்கர மிக சிறந்தவள் யாருன்னு சொன்னா அனசூயை தான். அவளை மாதிரி மிக பெரிய ஒரு தபஸ்வியே பார்க்க முடியாது. ராமாயணத்துல வர்ற மகான்கள்லாம் ரொம்ப பெரியவா. இந்த அனசூயை தபஸ்கர ரொம்ப சிறந்தவா. அது மாத்திரம் இல்ல, ராமா பிரதிகிரணேஸ்வர் அவருடைய அனுகிரகத்தை நீ வாங்கிக்கோ. அம்மா வைகை சீட்ட நீயும் அனுசூயா தேவியை சேவிச்சு அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்.
அப்படின்ட்டு அத்துக்கு சொன்னார். தப்பு எழுதுல தன்னுடைய ஆத்துக்காரர்கிட்ட ஒரு விசேஷமான குணம் இருந்ததுன்னா அந்த விசேஷ குணத்தை பாராற்ற பண்பு உயர்ந்த கணவனுக்கு இருக்கணும். அத முதல்ல உலகத்துல நிரூபிச்சவர் அத்திரி. இப்போ உள்ளவத்தி இருக்கா போய் பாரு அப்படின்னு சொல்லல, உள்ள இருக்கவே சாமான்யமானவாள் ரொம்ப பெரியவோ என்ன சேவிச்சு எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் இல்லையோ அதை விட அவளை சேவிச்சு அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சிறந்தது. ஏன்னா தபத்திலே அவளை மாதிரி சிறந்தவா வேற யாரும் கிடையாது. அது மாத்திரம் இல்லப்பா, ஒரு சமயம் 10 வருஷம் மழையே இல்லாம இருக்கு. அனாவிருஷ்டி ஆமா, இந்த காட்டுல 10 வருஷ காலம் மழை இல்லாம இருந்தது. நாங்க கிழங்குகளையும் பழங்களையும் காய்களையும் நம்பி வாழறவா, கிழங்குகள் கிடைக்கல, காய் கிடைக்கல, பழம் கிடைக்கல, கீர்த்தம் கிடைக்கல, ரொம்ப அவஸ்தப்பட்டோம். உலகமானது தத்தே லோகே நிரந்தரம், சூரியத்தினுடைய வெப்பத்தினால இந்த உலகம் அப்படி கொழுந்துகிட்டு எரியுற மாதிரி அவ்வளவு தகிச்சுட்டு இருந்தது. அப்படிப்பட்ட சமயத்துல இந்த அனசூயை இருக்கால இவோ தன்னுடைய தவத்தினுடைய சக்தியினால அங்கே வடக்கே இருக்கிற கங்கையை இங்கே வரும்படியா பண்ணவர் அவர். இந்த கங்கையை இங்கே வரும்படியா பண்ணி அதனால கிழங்குகளும் காய்களும் பழங்களும் கிடைக்க அந்த பஞ்சகாலத்துல எங்களை காப்பாத்திருந்து வேற யாரும் இல்லை. இந்த அனுபவியை பண்ணின தவம் இருக்கே அதுதான் எங்களை காப்பாற்றிருக்கிறது. எவ்வளவு பெரியவர் தன்னுடைய தவத்தின் ஆற்றினாலே எங்கோ இருக்கின்ற கங்கையை இங்கே கொண்டு வர முடிகிறது. பகீரதன் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டான் படிக்கிறோம், ஆனா கேவலம் தன்னுடைய தவத்தின் ஆற்றலினாலே ரொம்ப பெரியவர். அவெல்லாம் பேரை சொல்றதுக்கே நம்ம குறிச்சு வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அனசூயை அவளை நீ சேவிக்கணும் அப்படின்னார். அவ கங்கையை இங்க எதுக்கு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. பாபிச்சு சொல்றார், தேவகாபியமித்தம் தேவர்களுடைய காரியங்களுக்காக கொண்டு வந்தான். அப்ப இவர்கள் சாப்பிட்ட பழங்கள் கிழங்குகள் காய்களை எல்லாம் அவ வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிதான் சாப்பிட்டான் தெரியுது. அவளுக்கு என்ன ஆராதனா, தாங்கள் ஆராதனம் பண்ணாம இருக்குமே அப்படின்ற ஆதங்கம். ஆராதனம் பண்ணாம சாப்பிட கூடாதுங்கிறதுக்கு அதனாலதான் பெரியவ என்ன பண்ணா, நமக்கு எதிர்காலத்துல ஆராதனம் முழுமையா பண்றதுக்கு இந்த 2 மணி அவகாசம்னா முடியாத காரியம் சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்லோகம் பண்ணான். அந்த ஸ்லோகத்தை மாத்திரம் வீணும் சொன்னோம்னா அதுவே பெரிய ஆராதனம். அப்பனே ராமா, தினம் ஆராதனை பண்ண முடியாது, கிரமேண பண்ண முடியாது, சட்டப்பிரகாரம் பண்றதை பார்த்தா எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆராதையாமி ஹிபி கேசவம் ஆத்மகேகு, என்னுடைய சரீரத்துக்குள்ள இருக்கையோ இல்லையோ உனக்கு மானசீகமா ஆராதனை பண்றேன். ஆராதையாமி ஹிபி கேசவம் ஆத்மகேகு, மாயாபுரே ஹிருதய பங்கஜ சந்நிவிஷ்டம், என் அப்பனே இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்கான் இல்லையா அவனுக்குள்ள நீ ரொம்ப நன்னா உட்காந்துருக்க. இந்த சரீரம் இருக்க சில சமயங்கள்ல எனக்கே பிடிக்கல, எனக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, நான் 2 நாள் தீர்த்தா மாறாம இருந்தேன்னு சொன்னா இந்த சரீரத்தினுடைய திருத்தம் இருக்கும் இல்லையோ அது எனக்கே பிடிக்கல. ஆனா இந்த சரீரத்தை ஒரு போக்கியமான இடம் அப்படின்ட்டு உள்ள வந்து உட்காந்துருக்கு, உனக்கு நான் ஆராதனை பண்றேன், மானசீகமா பண்றேன், ஸ்ரத்தானதி ஸ்ரத்தையே பண்ணணும். எல்லா காரியத்துக்கும் ஸ்ரத்தான் பண்ணும். ஒரு சின்ன சமாச்சாரம் எல்லாரும் விளக்கு ஏத்துறோம், எல்லாருக்கும் தெரியும். இந்த விளக்கு ஏத்தச்சே என்ன தத்துவம் இருக்குன்னு தெரியுமா, பெரியவாயிச்சுனா நானும் ஏற்றிருக்கேன் அப்படிதான் ஏற்றிட்டு இருக்கோம். இந்த விளக்கு ஏற்றத்தே அதுக்கு உள்ள என்ன உண்மை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா விளக்கு ஏற்றதே ஒரு பயம் வரும். குத்து விளக்கு இருந்து இந்த குத்து விளக்கு எத்தனை முகம் இருக்கு, 5 முகம் இருக்கு இல்லையா, மெய், வாய், கண், மூக்கு, செவி.
இந்த ஐந்து திரிகள், இந்த ஐந்து இருக்கு இல்லையா, இதுதான் ஐந்து முகம். இப்ப ஐந்து முகங்களை உடைய ஐந்து புறங்களை உடைய இந்த விளக்கு, இந்த விளக்கை எரியணும்னா என்ன வேணும், என்ன வேணும், எது என்னன்னு கேட்டா, நல்லவர்களை என்ன, நல்ல செயல்களை என்ன, நல்ல சங்கத்தை என்ன, இப்படி என்ன 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 கிடைச்சிருவது. என்ன இருந்தா போதுமா, திரி வேணும், நல்லதை நாடி திரி, நல்லவர்களை நாடி திரி, நல்லவைகளை தேடி திரி, இப்படி திரி 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 என்று திரியாயிருக்கு. எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, அதுக்கப்புறம் என்ன வேணும், அது பற்றவும் வேண்டும். நல்லவர்களை பற்று, நல்லவைகளை பற்று, நல்ல சங்கங்களை பற்று. எப்படி பற்று 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 என்று பற்றி கொண்டாள், பற்றி கொண்டால் மட்டும் போதுமா, அது எரியவும் வேண்டும். நான் என்னும் மகந்தை எரிய வேண்டும். இந்த நான் என்னும் மகந்தை எரியுமானால் உள்ளிருந்து ஒளி திறக்கும். இந்த விளக்கை ஏற்றும் பொழுது இந்த விளக்கு என்ன சொல்லுகிறது என்ற தர்மத்தை அறிந்து கொண்டு விளக்கேற்ற வேண்டும். அதனால எம்பெருமானுக்கு ஆராதனம் பண்ணதே ஸ்ரத்தானதி, ஸ்ரத்தை என்னால நன்னா பண்ணணும்னு ஆசை இருக்கு. வைதிக முறை பிரகாரம் போதைக்கு சுத்தி எல்லாம் பண்ணி ஆராதனம் பண்ணணும்னு எண்ணம் இருக்கு. ஆனா நான் ஆபீஸுக்கு போகணும், எனக்கு வேலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும், ஆகினான முடியலடாப்பா அப்படின்னு ஸ்ரத்தையா மனசுக்குள்ளேயே ஸ்ரத்தானதி விமலா தீர்த்த ஜலாபிஷே கைஹி, குற்றமே சொல்ல முடியாத நெஞ்சம். ஒரு அரை மணி தினமும் காத்தால அரை மணி, சாயங்கால அரை மணி, வேற சிந்தனையே இல்லாம நம்ம ராமாயணத்தை கேட்டுருக்கோம்னு சொன்னா யார் சந்தோஷப்படுறாளோ இல்லையோ, என் அப்பன் ராமன் சந்தோஷப்படுறான். அரை மணி என்னை பத்தி பேசிட்டு இருக்கா, இந்த அரை மணி அவளுடைய மனசு பூரா ஒரே இடத்துல இருக்கு. கான்சன்ட்ரேஷன், வாட் வி கால் இட் இங்கிலீஷ். இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் பகவான் விரும்புறான். பிகாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வி கேன் கெட் மெடிடேஷன். இந்த கான்சன்ட்ரேட் பண்ணதுதான் ஸ்ரத்தானதி விமல சித்த ஜலாபிஷேகை நித்தியம் சமாசி குசுமை. அமைதியா இருக்கணும், எம்பெருமானை தவிர வேற ஒன்னும் நினைக்கப்படாது. அப்படி இருக்கிறதுக்க அந்த ஆராதனம். அதனால இந்த ஸ்லோகத்தை எழுதி அர்த்தம் எழுதி என்ன பண்ணிவிட்டேன், நீங்க திருவாராதனம் பண்ண முடியலன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த ஸ்லோகத்தை மாத்திரம் சொல்லி எம்பெருமானுக்கு வழக்கேற்றி கையை கூப்பிட்டு என்ன பண்ண இதாண்டா முடியும் என்னால அப்படின்னு சொன்னா பகவான் நிச்சயமா சந்தோஷப்படுவார். நீங்க காட்டு என்ற ஸ்ரத்தை இருக்கிறதே அதைத்தான் அவன் விரும்புகிறான். பக்தியா பிரயட்சதி, பக்தியினால நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகையினாலே தேவகாரியத்துக்காகத்தான், பெருமாளுக்கு ஆராதனம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களுக்கு காய்களும் கனிகளும் வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த தேவகாரியத்திற்கு தேவையான காய்களையும் கனிகளையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மழை இல்லாத அந்த காலத்தில், வறண்டு போன அந்த காலத்தில் தன்னுடைய தபத்தின் ஆற்றலினாலே வடக்கே இருந்த கங்கையை கொண்டு வந்து பகவத் ஆராதனத்துக்கு மிக பெரிய உதவி செய்தவர் இந்த அனசூயை. எனவே அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவை. இவ்வளோ உதவும் சொல்றார், நான் எழுதியிருக்கேன். ஆம்பளை பத்தி இவ்வளோ ஒழுங்கா அழகாக சொன்ன ஒரே ஆத்துக்கார அவர் தான், கல்யாணம் இல்லை. காரணம் என்ன, வருஷத்துல பாராட்டுறோம், அதனாலதான் அத்திரி, அவதான் அத்திரி பிருகு குத்த வசிஷ்ட கௌதம காஷ்யப வாங்கி இருந்தா ரொம்ப பெரியவா. ராமாயணத்துல அவ அத்தனை பேரும் வரா, அவ பேரை சொல்ல செய்தே மனசுல ஒரு நிம்மதி ஏற்படுறது. அப்படிப்பட்ட அனசூயை அப்படின்னா அந்த அப்படியனுடைய மனைவியே ராமா அபிஜக்ராம மைதிரி, ராமனும் மைதிரியும் போய் சேவிச்சா எப்படி இருந்தாலாம் ரொம்ப இழைச்சு போயிருந்தாளாம். வயசானவ பாவம் அந்த அம்மா,
வலிதாம் இந்த வைஷானத்துக்கு அடையாளமா உடம்பு பூரா சுருக்கம் இருந்ததாம். இந்த சரீரத்துல எங்க பார்த்தாலும் சுருக்கம் இருந்ததாம். விருத்தாம் கருதியா இருந்ததாம். எத்தனை அடைமொழி கொடுக்குறாருனா அப்போ ரொம்ப வயசானதான் தெரியுது. வயசானதுனால இறச்சி போயிருக்கா. அது மாத்திரம் இல்ல, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, ஒரு கூடா இருக்கு. விருத்தாம் வயசானவ கேசங்கள் எல்லாம் வெள்ளை வெள்ளையில் இருக்கான். அவ்வளவு நிறைந்த வயதுடைய சரஸ்வதியான அனசூயில் அவ ராமன் லக்ஷ்மணன் சீதை இவரெல்லாம் சேமித்தான். சீதையை அனுகிரகம் பண்ணி சில வார்த்தைகளை அனசூயா சொன்னான். அம்மா சீதை, உன்னை பார்த்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? சத்வ ஞாதி ஜனம் சீதே. ராமன் காட்டுக்கு வர்றது நீ உங்க அப்பா உன்னுடைய பந்துக்கள் இவாறெல்லாம் இருக்காளே, நான் அங்க போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லாம அவ அத்தனை பேரையும் விட்டுட்டு அரசனுடைய மகள் அப்படிங்கிற பெருமையை விட்டுட்டு சுகமா இருக்கலாமே அப்படின்ற சுகத்தையும் விட்டுட்டு ஏ சீதே என்ன பண்ணிருக்க அவருத்தம் பண்ணேதான். ராமன் பின்னாடியே காட்டுக்கு வந்திருக்கே நினைச்சு பாக்கிறேன் ரொம்ப அமுகச்சி. ராமன் பின்னாலேயே போயிட்டு இருக்கேன், உடனே நினைச்சு பாக்கிறேன். நல்ல உத்தமமான மனைவி எப்படி இருக்க தெரியுமா? நகரத்தோவனத்தோ ஆத்துக்கார் இருக்கிற இடம்தான். அது நகரமா இருந்தாலும் சரி, அது காடா இருந்தாலும் சரி, சுபோபா எது வா சுபா ஆத்துக்கார வசதியா இருந்தாலும் சரி, மதுரை இல்லாவிட்டாலும் சரி, யாசாம் ஸ்ரீநாம் பிரியோ பக்தா, எந்த பெண்களுக்கு அவர்களுடைய கணவர் தான் பிரியமானவர் அப்படின்ற எண்ணம் இருக்கோ அவர்களே அவெல்லாம் லோக மகாதய மகோதயா. உலகம் ரொம்ப பெருமை உடையது. காரணம் என்னன்னா அப்படிப்பட்டவர்களா இருக்கா அவளால் தான். அதனால கணவனே எல்லாம் திருட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடியே வந்திருக்கே, ஒன்ன மாதிரி ஒரு உத்தமமான பெண்ணை பார்க்கறது கஷ்டம் அப்படின்னு யார் சொன்னது? அவசியம்னா சிறியை பார்த்து அங்க எழுதியிருக்கேன். தி மேரிட் ஆஃப் தி சர்டிஃபிகேட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஜென்டில்மேன் ஹூ இஷ்யூஸ் தி சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட்டுக்கு எப்போ மரியாதை தெரியுமா? அதை கொடுக்கிறவனுடைய யோகியதை இருக்கு இல்லையா, அதை வச்சுதான். இத்தனை நாள் பத்தினியாக இருந்து தவம் பண்ணி தன் தவத்தினாலே தேவர்களே பிரீதி பண்ணும்படியா பண்ண அந்த தபஸ்வி அவவாயால சிதியை பார்த்து உன்ன மாதிரி ஒரு உத்தமமான பெண்ணை பார்க்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, இங்களுக்கு ஏது லட்சணம்னு ஆப்பிரிக்கார துஷ்டிலோ காமவிருத்தோவா, அவன் வந்து நல்ல குணங்கள் இல்லாதவன் இல்லப்பான், ஆசை உள்ளவனா இருக்கலாம், பணம் உள்ளவனா இருக்கலாம், பணம் இல்லாதவனா இருக்கலாம், அவன் தான் பர்த்தா. சரவணனை பர்த்தான்னு ஒரு வார்த்தையை போட்டான். பர்த்தான்னு சொன்னா தாங்குகிறவன் அர்த்தம், பாரியை சொன்னா தாங்கப்படுகின்றவன் அர்த்தம். அப்ப யாருக்கு கடமை ஜாஸ்தி? எவன் தாங்குகிறானோ அவனுக்கு தான் கடமை ஜாஸ்தி. தாங்கப்படுகின்ற வஸ்துவை காட்டிலும் எவன் தாங்குகிறானோ அவனுக்கு வலிமை வேண்டும், மன வலிமை வேண்டும், உடல் வலிமை வேண்டும், தனம் வேண்டும், அறிவு வேண்டும். அந்த கணவன் எப்படி இருக்கணும்னு பார்த்தா மனைவியை கடைசி வரையில் தாங்குகின்ற ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதான் அர்த்தம் பர்த்தாங்கிற வார்த்தைக்கு. தாங்குகிறவன் கணவனே எல்லாம் நினைச்சிட்டு ஏழையா பணக்காரனா அதெல்லாம் பத்தி கவலையே படாம கணவன் பின்னாலேயே வசிப்பதற்கு அதுதான் பெண்களுக்கு அழகு. ஸ்ரீநாம் ஆழ சுபாவராம். உடனே ஒரு கேள்வி கேட்டார், இந்த காலத்து ஒத்துக்குமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். வால்மீகி அப்பவேக்கம் பண்ணிட்டான். நல்லொழுக்க சீலம் உள்ள பெண்கள் எப்படி இருப்பார்கள்? அவ்வளவுதான், இருக்காளா இல்லையான்னு கேள்வி தேவையில்லை. நல்லொழுக்கம் சீலம் உள்ள பெண்கள் எப்படித்தான் இருப்பார்கள்? ஆரியா அப்படிங்கிறதுக்கு எப்படி இனம்னு அர்த்தம் இல்லை. நான் பல முறை பல நிறைய சொல்லியிருக்கேன், ஆரியகன்னா நல்லொழுக்கம் உள்ளவன்னா. நல்லொழுக்கம் உள்ள பெண்களுக்கு இது கிரமம். பரமம் தெய்வதம் பதிஹி.
தன்னுடைய நாயகன்றே கத்திருக்கானே அவன் தான் எல்லாம். அப்ப தலைவன் தான் தெய்வம்னு சொன்னா தெய்வத்துக்கு உண்டான அத்தனை தன்மை குணம் உள்ளவனாக கணவன் இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. தெய்வம் எப்படி காப்பாத்துறதோ அப்படி காப்பாற்றணும், தெய்வம் எப்படி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறதோ அப்படி பண்ணி கொடுக்கணும். ஆக அவள் தெய்வமாக மணிக்கிறதுன்னு சொன்னா இவன் தெய்வமா நடந்துக்கணும். ரெண்டும் உண்டு, நம்ம ஒரு பக்கம் மாத்திரம் பார்க்கப்படாது, ரெண்டு பக்கமும் பார்க்கணும். மனைவி இப்படி இருக்கணும் சொன்னா கணவன் எப்படி இருக்கணும், அவனை தாங்குகின்றவராக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, உன்னை போல ஒரு வசந்த பார்க்கல, எனக்கு யார் ஞாபகம் வரா தெரியுமா அப்படின்னு கேட்டா ரோஹிணி தான் ஞாபகத்துக்கு வரா அப்படின்னு சாவித்ரி நினைவுக்கு வரா, சத்தியவானை பின்தொடர்ந்த சாவித்ரி. அதே மாதிரி ரோஹிணி, இந்த ரோஹிணி நட்சத்திரம் இருக்க சந்திரனுடைய 77 மனைவிகள்ல ரோஹிணி ரொம்ப அத்தியந்தம் சந்திரனிடத்துல பிரீத்தி உள்ளவர். அது தேய்பெரியா இருந்தாலும் சரி, வளர்பெரியா இருந்தாலும் சரி, சந்திரன் பக்கத்திலேயே ஒரு நட்சத்திரம் இருக்கும், அதுக்கு ரோஹிணின்னு பேரு. அவன் பெரியவர்கள் அந்த நாள்ல ராத்திரியில ஆகாசத்தை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து மணியை சொன்னதான், இந்த இடத்துல இருக்க சந்திரன் இருக்கான்னா அங்கேயிருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு நட்சத்திரம் முன்னு மின்னுவோம், அதுக்கு ரோஹிணின்னு பேர். அது தேய்பிரியிலையும் இருக்கும் வளர் பிரியிலையும் இருக்கும். கணவன் உயர்ந்த நிலையில இருக்க தெய்வம் பிரியக்கூடாது, கணவனுக்கு சமரசம் வந்தா அப்பவும் பிரியக்கூடாது, இப்படித்தான் வாழணும் அப்படின்னுட்டு ரோஹிணிய பார்த்து தெரிஞ்சுக்கணும், சாவித்திரிய பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி சாவித்ரி ரோஹிணி இவெல்லாம் எப்படியோ அப்படி சீதே நீ ராமனே எல்லாம் நினைச்சிட்டு பின்னால வந்துட்டு இருக்க, உனக்கு நான் அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால என்னுடைய சிஷ்யர்கள்லாம் கொடுத்த திரவியங்கள்லாம் வச்சிருக்க, அதெல்லாம் வச்சுட்டு உன்ன நான் அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எல்லா நகைகளையும் பணத்துக்கு வரைச்ச கொடுத்துட்டு வந்துட்ட, நகையெல்லாம் இல்லாம வந்திருக்க, இப்போ உனக்கு அலங்காரம் பண்ணோம்னு ஆசைப்படுறேன். இந்த நகைகள் தான் பின்னால கிஷ்கிந்தையில வானரங்கள் பார்த்து எடுத்து ராமனுக்கு கொடுத்தவைகள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்டார். அங்கேருந்து கிளம்பிச்சே நகையெல்லாம் தானம் பண்ணிட்டு தர வந்தா, திடீர்னு சுந்தரகாண்டத்துல வரைச்சே இந்த நகைகள்லாம் இருந்ததுன்னு சொல்றாரு. இந்த நகைகள் எங்கேருந்து இருந்தது, யார் கொடுத்த நகை? அனசூரியை கொடுத்தது. தபிரஷ்டியான அவள் தபத்தினுடைய ஆற்றலோடு கூடிய அந்த திருவாபரணங்களை கொடுத்த காரணத்தினால்தான் அந்த ராமனையும் சீதையையும் சேர்த்து வைக்கும் முக்கியமான காரணங்களாய் இருக்கன. பெரியவாருடைய ஆசீர்வாதத்தோடு கிடைக்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் பொத்திருச்சு. அதனால அங்கராயன அதனால வாசனை பொருள்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. வாசனை பொருள் சொன்னா அகில் சந்தனம் இந்த மாதிரி சத்தூரி இதெல்லாம் அவைகளினாலே சிராட்சிக்கு அலங்காரம் பண்ணாள். சோபேஷி ரொம்ப நல்லா இருக்க, நீ இப்படி அலங்காரம் பண்ணிட்டு உங்க ஆசிரியார் எதிர போய் நிதியானா ராமன் அதை பார்த்து பூரிப்படைவான், ஆகையினாலே உனக்கு நான் அலங்காரம் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண வசந்ததான வஸ்திரம் கொடுத்தாலாம். அங்கரகம் பூஷணானி நகைகளை தான் கொடுத்தாலாம். தன்னுடைய பொண்ணா பாவிச்சு தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு அம்மா என்ன நகையெல்லாம் கொடுத்தாலும் அந்த மாதிரி எல்லா நகைகளையும் கொடுத்தா மைதிலி பிரதிஜக்ரஹ பெரியவா ஆசீர்வாதத்தோட ஒரு குங்குமம் கொடுத்தாலோ மஞ்சள் கொடுத்தாலோ உதாசீனப்படுத்தாம வாங்கி அந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் நாம பாதுகாக்கணும். இது நாம் தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதுக்கு என்னைக்கு துணை இருக்கும். நல்ல வயதான சுமங்கலிகள் வாழ்க்கும் பொழுது நம்ம நல்லா வாழும். அதனால அவ கொடுத்தது எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு தபஸ்வி அப்படிப்பட்ட ஒருத்திட்டு நம்ம அனுகிரகத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப பிரீத்தியோட வாங்கினாலாம். மைதிலி பத்தி ஜக்ராய பிரீதிதானம் அமுத்தமும் எப்படி கொடுத்துருக்கா, பிரீத்தினால கொடுத்துருக்கா. அனுசூயை கொடுத்தது எப்படி கொடுத்தாள், பிரீத்தியினால தன்னுடைய குழந்தைக்கு அம்மா எப்படி கொடுப்பாளோ அப்படி சீதையை நினைச்சு பிரீத்தியினால அனுசூயை கொடுத்தா. அப்ப
எனக்கு ஒரு சந்தேகம் எப்படி கேட்டாலும் அவசியம் என்னன்னா, உன் கல்யாணம் வந்து சுயம்பரமா நடந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த உன்னுடைய கல்யாணத்தை பத்தி எனக்கு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீயே உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு சொல்றீன்னு சொல்றியா, எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அனுசூயா கேட்டா, இந்த சுயம்பரத்தை பத்தி சீதை 32 ஸ்லோகங்கள்ல சொன்னதா வால்மீகி எழுதியிருக்கான். சீதா கல்யாணம் ஒழுங்கா சொல்லணும்னு சொன்னா இந்த 32 ஸ்லோகங்களை சொல்லிதான் சொல்லணும். எந்த பிரசங்கம் சொல்றதில்ல, அந்த 4 ஸ்லோகம் சொல்றீங்க. ஆனா இந்த 32 ஸ்லோகங்கள்ல ஜனங்களுடைய நிலை என்ன, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே பொண்ணை வச்சுட்டு ஜனங்கள் எவ்வளவு சிரமப்பட்டான் அதையெல்லாம் சீதை சொல்றா, எங்க அப்பா எப்படிதான் இருந்தா தெரியுமா, அதையெல்லாம் ராத்திரி நாம சீதையே சொன்ன சீதா கல்யாணம், சீதையே சொன்ன சீதா கல்யாணம் அப்படின்னு பார்க்கணும்.